இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் பரபரப்பாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது நள்ளிரவு முதல் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாக ஆரம்பித்த இந்த நிமிடம் வரைக்கும், அதாவது காலை 8 மணி இப்பொழுது. ஆனால் அதுக்கு முதல் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும், இன்றைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் தான் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. நேற்று இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் தான் இந்த ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஊரடங்கு சட்டம் இப்பொழுது நீடிக்கப்பட்டு இன்று நண்பகல் 12 மணி வரைக்கும் இந்த ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் பிரிவு அறிவிச்சிருக்கிறது. இந்த ஊரடங்கு சட்ட காலத்தில் தேவையான அத்தியாவசியமான போக்குவரத்துகள், அத்தியாவசியமான தேவைகளுக்காக மாத்திரம் வெளியில் செல்ல முடியும். மேலதிகமாக அதாவது போலீஸ் பாஸ், மேலதிக அட்டைகளோ அல்லது இந்த ஊரடங்கு சட்டத்துக்கு செல்லக்கூடிய அளவிலாக போலீஸாரால் வழங்கப்பட்ட ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றால் உடனடியாக இருக்கிற அமுலில் இருக்கிற ஊரடங்கு சட்டம் இது. எனவே அதன் காரணமாக தேவையில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம். அதோடு மட்டுமில்லாமல் குறிப்பாக இப்பொழுது தேர்தலுக்கான வெற்றிக்கான ஒரு கொண்டாட்டம் ஆரம்பிக்கப்படலாம் அப்படின்றதுக்காக இந்த 12 மணி வரைக்குமான ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் தேர்தல் வெற்றியை அமைதியாக இதுவரைக்கும் கடைபிடித்த அதே அமைதியோடு கொண்டாடுமாறும், அதனை வந்து உங்களுடைய பக்கங்களில் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அமைதியாக தேர்தல் முடிவுகளை நீங்கள் கொண்டாட முடியும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் காலையிலேயே மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இந்த கொழும்பு நகரத்தை பார்க்கும்போது மிக அமைதியாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய அளவான வாகன போக்குவரத்தோ அல்ல மக்கள் நடமாட்டமோ இல்லாத ஒரு சூழலையே இலங்கையினுடைய தலைநகர் இருக்கிறது. குறிப்பாக அத்தியாவசியமான தேவைகளுக்காக போலீஸாருடைய வாகனங்கள், படையினருடைய வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடியதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த தேர்தல் கடமைகளுக்காக இருக்கின்றவர்கள். எனவே இந்த அடிப்படையில் இதுவரைக்கும் வெளியான தேர்தல் முடிவுகளின் படி, அதாவது தபால் மூலமான வாக்கு முடிவுகள் வந்திருந்தது நள்ளிரவு 12 மணி முதல், இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இதுவரைக்கும் அன்புகுமார் திசாநாயக் அவர்கள் முன்னில் இருக்கிறார். மிக முக்கியமாக சொல்லப்போனால் காலி, மாத்தலை, ஹம்பாந்தோட்டை இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில், அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் இந்த இடங்கள் வந்து அதிகளவான வாக்குகளை பிரதானமான வேட்பாளருக்கு, கடந்த முறை கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் 69 லட்சம் வாக்குகளை பெற்று மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை இதுவரைக்கும் இலங்கையில் பெறாத ஜனாதிபதியினுடைய அதிகூடிய வாக்குத்தொகை என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தொகையை கிட்டத்தட்ட நெருங்குற அளவுக்கு அல்ல, சில நேரங்களில் சில மாவட்டங்களில் அதைவிட அதிகமான அளவை கொண்டுள்ள பெற்றுள்ள ஒரு வேட்பாளராக அன்புகுமார் திசாநாயக்க இதுவரைக்கும் இருக்காரு. எல்லா இடமும் சொல்லப்பட்டது, எல்லா தேர்தல் மடைகளிலும் சொல்லப்பட்டது, எல்லா தேர்தல் கண்காணிப்பாளர்கள் எல்லா அதாவது கருத்து கணிப்புகள் இது எல்லாமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் முறியடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. காரணம் என்னென்னா 50% எந்த ஒரு வேட்பாளரும் தாண்ட மாட்டார்கள், இது 2வது வாக்கு விருப்பு வாக்குக்கு செல்லும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை இருந்தது. ஆனால் அன்புகுமார் திசாநாயக் அவர்களுடைய தேர்தல் முடிவுகள், வருகின்ற தேர்தல் முடிவுகள், அன்புகுமார் திசாநாயக்க பெற்ற வாக்குகளை பார்க்கும்போது எல்லாமே கிட்டத்தட்ட 50% தாண்டி இருக்கிறது. இதுவரைக்கும் பெறப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 10-15 லட்சத்தை தாண்டி, 10 லட்சத்தை இப்பொழுது தாண்டி கொண்டிருக்கிறது மொத்த வாக்கு எண்ணிக்கை அவருக்கு. ஆனால் அதிலையும் இருக்கிற வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் அவர் 50% தாண்டியே இருக்கிறார் இதுவரைக்கும். இது வந்து 2வது வாக்கு எண்ணும் முறைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் உறுதியாக சொல்ல முடியுது. இப்போதே பல அரசியல் பக்கமான அரசியல் பிரமுகர்கள், முக்கியமான கட்சி பக்கமாக இருக்கிறவர்கள் கூட அன்புகுமார் திசாநாயக்காவுக்கான வாழ்த்துக்களை தங்களுடைய சமூக வலைதளங்களில் சொல்லியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட அல்லது 99% அன்புகுமார் திசாநாயக்காவுடைய வெற்றி உறுதியாக இருக்கிறதுன்னா சொல்லலாம். இதுவரைக்கும் வந்த தேர்தல்களின் அடிப்படையில் முக்கியமாக சொல்லப்போனால் நாம் வந்து இதுவரைக்கும் எத்தனை தேர்தல் முடிவுகளை பார்த்துருப்போம், தேர்தல் பார்த்திருக்கோம், அந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது யார் முதல் நிலையில் இருக்காங்க, எந்த அளவுக்கு மற்றவருடைய மற்றவங்களுடைய அளவில் எந்த அளவுக்கு உயர் நிலையில் வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேட்பாளர் வெற்றியை இதுவரைக்கும் கண்டது நமக்கு தெரியும். இந்த வரலாற்றில், தேர்தல் வரலாற்றில் அதே விட அதிகமான அந்த அளவுக்கு கூட இருக்கக்கூடிய அளவில் தான் அன்புகுமார் திசாநாயக் அவர்களுடைய வாக்குகள் எண்ணிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் இன்று ஒரு அமைதியான சூழல் இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுக்கு பிறகு எல்லா முடிவுகளும் கிட்டத்தட்ட 2 மணி அளவில் முழுமையான தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்து முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுது. 12 மணி வரைக்கும் தான் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் இன்னும் தாமதமாகும் பட்சத்தில் இந்த ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, நீடிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது. எனவே எது எப்படி இருந்தாலும் தேர்தல் முடிவுகளை அமைதியாக கொண்டாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் மட்டுமல்ல, இந்த கிழமை முழுவதுமே இருக்க போகுது. புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு இப்பொழுது
பரவலாகன ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது என்பிபி பக்கமாக அந்த ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் இதில் இணைத்துக் கொள்ளப்படுவார்களா, எத்தனை பேர் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள், யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள், இல்லை எம்பிபியினுடைய உறுப்பினர்கள் மாத்திரம்தான் இந்த அணியில் இருக்க போகிறாங்களா, யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் வழங்கப்பட போகுது, என்னென்ன அமைச்சுகள் வழங்கப்பட போகுது என்ற பல ஊகங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை இரவு அல்லது இன்று இரவு நள்ளிரவோடு பாராளுமன்றம் கலைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. ஆனால் அன்புகுமார் தசாநாயகருடைய அத்தனை பிரச்சார மேடைகள்லையும் இது சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக பாராளுமன்றம் எங்களுடைய முதல் நாளுக்கு அடுத்த நாளே கலைக்கப்படும், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் 2-3 மாதங்களுக்குள்ள இடம்பெறும், இந்த மாதிரியான பல விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. பல வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட இந்த கடந்த கால கஷ்டங்கள், மக்கள் ஒரு அரசாங்கத்தை புதிதாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாமே இந்த தேர்தலில் வெளிக்கட கொண்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் விரும்பிய அல்லது மக்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்காமல் போனது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கோபம் மக்கள் மத்தியில் இருந்தது. அது இந்த தேர்தலில் முழுமையாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய விமர்சகர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயமாகவே இந்த விஷயம் பார்க்கப்படுது. எனவே மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு அன்புகுமார் தசாநாயக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. போன முறை தேர்தலில் 3% வாக்குகளை பெற்ற அன்புகுமார் தசாநாயக்கு இன்னும் ஒரு 5 வருடத்தில் அதை எல்லாத்தையும் திருப்பி போட்டு 50% தாண்டி வெற்றி பெற்று நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆற அளவுக்கு மக்கள் அந்த அளவுக்கு வாக்குகளை வழங்கியிருக்காங்க. இறுதியாக நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வன்னி முல்லைத்தீவுக்கான வாக்கு பதிவுகள் வெளியாக இருந்தது. சஜித் பிரதாசா முன்னிலையில் இருந்தாலும் ஹரிநந்திரன் 2nd நிலையில் ரணில் விக்ரமசிங்க 3rd நிலையிலையும் அன்புகுமார் தசாநாயக்க 4th நிலையிலையும் அங்கு அவருக்கு 3,453 வாக்குகள் பெறப்பட்டிருக்கிறது. இது தமிழர் பிரதேசத்தில் இந்த அளவுக்கு அன்புகுமார் தசாநாயக் அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. முக்கியமான தமிழர் பிரதேசங்கள்லையும் அவருக்கான வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பது இதில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. எனவே பார்க்கலாம், இன்னும் மேலதிகமான முக்கியமான தகவல்கள் வரும்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆர்ஜி சந்தூர் ரிப்போர்ட், யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் 2 ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.